ஸ் ஹலோ நான் உங்கள் ஃப்ரெண்ட் கார்த்திகா நம்ம சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ மனதை தூசி தட்டுவோம் வாங்க நம்ம மனசில் இருக்க கவலை அப்படின்ற தூசியை தட்டி பாசிட்டிவ்னஸ் அப்படின்ற தெண்டலை அடிக்க வைக்கணும்னு தாங்க இந்த முயற்சி நம்ம வாழ்க்கை நம்ம சாப்பிட்ற சேவு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சக்கரை சேவு மாதிரி சில நேரம் சந்தோஷமா இனிக்கும் சில நேரம் கோபத்தினாலையும் அவமானத்தினாலையும் கார சேவு மாதிரி காரமாக இருக்கும் சில நேரம் என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு உப்பு செய்வ மாதிரி சளிப்பா இருக்கும் அது எந்த செய்வா இருந்தாலும் செஞ்ச அன்னைக்கு சாப்பிட்டணும் அதை விட்டுட்டு அதை அப்படியே வச்சிருந்தோம்னா அது காரி போய் பதத்து போய் குப்பைக்கு தான் போகும் அதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்பும் நம்ம லைஃப்ல வர துன்பத்தையே நினச்சிட்டு உட்காந்துருந்தோம்னா நம்ம வாழ்க்கைய வந்து ஒரு அர்த்தமுள்ளதா ஒரு சந்தோஷமானதா வாழ முடியாம போயிடும் அதனால நம்ம வாழ்க்கையை வந்து வாழ பழகணும் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன டிப்ரெஷன்ஸ்லேருந்து எப்படி வெளிவரது அப்படின்றத தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறது நம்மகிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க நம்மகிட்ட நல்ல மனசு இருக்குது நல்ல எண்ணங்கள் இருக்குது நல்ல செயல்பாடுகள் இருக்குது உழைக்கணுன்ற எண்ணமோ அந்த உழைப்பில் ஒரு நேர்மையும் நம்மளை சுற்றி இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டு நம்மளும் சந்தோஷமாக இருக்கணுன்ற எண்ணம் இருந்தால் போதுங்க நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு நினச்சது நடக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம வந்து முன்னேற்றத்தில் வந்து வருவோம் அதனால் நம்மகிட்ட எதுவுமே இல்லை நினச்சி வருத்தப்பட்டு இருக்காதீங்க செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சது நடக்கலை அப்படின்ற ஏமாற்றம் கஷ்டப்பட்டு உழைச்சி கடின முயற்சி பண்ணால் நம்ம நினச்சது நடக்குங்க ஒரு சில நேரத்தில் வந்து அதை நடக்காமல் போகலாம் அப்படி நடக்காமல் போனப்போ அம்மா நான் இதை நினச்சது நடக்கலை ஏடி நான் நினச்சது நடக்கலடி அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்கக்கூடாது அப்படி இல்லைனா சில பேர் தனிமேல நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேது அப்படின்னு நினச்சி உட்காந்துருப்பாங்க மூளையில் வந்து நம்ம மூளையோட செயல்பாடுகளை பற்றி படிச்சிருப்பீங்க தன்னிச்சை செயல் அப்படின்னு நம்ம மூளையில் வந்து சொல்லக்கூடிய அந்த கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் கேட்டு தான் நம்ம உடல் வந்து இயங்குது நம்ம மூளை சொல்கிறத கேட்டு நம்ம கால் நடக்கிறப்ப நம்ம நினைக்கிறது நடக்கலை நடக்கலைன்னு எங்கே வருத்தப்படணும் காமெடி தான் கொஞ்சம் லேட்டாக சிரிச்சிருங்க அது மாதிரி நம்ம பேயிற மலையோ அதே மாதிரி உதிக்கிற சீருயனையோ நிப்பாட்ட முடியாது அது மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும் அதை நினச்சிட்டு நம்ம நினச்சது நடக்கலை அப்படின்ட்டு உட்காந்து வருத்தப்படக்கூடாது ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபம் அவமானம் ஆமாங்க நம்ம வந்து சில நேரத்தில் வந்து கோவத்தில் வந்து அடுத்தவங்கள வந்து கஷ்டப்படுத்தி பேசிடுவோம் அதே மாதிரி சிலர் வந்து கோவத்தில் அவங்க இருக்க கோவத்தில் நம்ம மேலே வந்து அந்த கோவத்தை காட்டி அவமானப்படுத்தி பேசிடலாம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவங்களோட டிப்ரெஷனாக கூட இருக்கலாம் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கோவப்படுறத குறைச்சிக்கணும் அதே மாதிரி மற்றவங்கள வந்து மனசு துன்புறுத்துற மாதிரி பேசக்கூடாது நம்ம அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கவங்களும் நம்ம கண்ணாடி மாதிரி தான் நம்ம எப்படி நடக்கிறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் பிரதிபலிப்பாங்க அதனால நம்ம அவங்களுக்கு ஒரு முன்னுதார நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அவங்களும் கண்டிப்பாக தன்னை மாற்றிக்குவாங்க அதனால் கோவத்தையும் அவமானத்தையும் நம்ம வந்து ஒரு வெகுமானமாக தான் நினைக்கணும் ஃபோர்த்து ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிங் அதாவது என்னென்னா ஒப்பிட்டு பேசுறது நம்ம வீட்டில் சொல்லுவோம் அம்மா என்ன அந்த பக்கத்து வீட்டுக்கார பொண்ணோட ஒப்பீடாதமா அம்மா நம்ம என்னை வந்து அந்த பிள்ளை கூட ஒப்பிட்டு பேசாத அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கம்பேர் பண்ணி பேசாத அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நம்மளே நமக்கே தெரியாமல் நம்ம மனசுக்குள்ளே நம்மளை விட அழகாக அறிவா அந்தஸ்துலேயோ பணத்துலேயோ ஃப்ரெண்ட்ஸ்லேயோ இல்லை குடும்பத்தையோ எதுலேயோ நம்மளை விட உயரத்தில் இருக்க போன நினச்சி நம்ம வந்து வருத்தப்பட்டு இருப்போம் பொண்ணோ அது பையனோ அவங்கள நினச்சி வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்பேர் பண்ணி இருப்போம் அப்படி வந்து கம்பேர் பண்ணி வருத்தப்படக்கூடாது நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அதுக்கு எப்படி போகணும் அந்த அந்தஸ்துக்கும் அந்த அழகுக்கும் அந்த அறிவுக்கும் அந்த ஒரு செல்வாக்குக்கும் எப்படி போகணுன்னு வேணால் முயற்சி பண்ணலாம் அதே மாதிரி அவங்கள மட்டுமே நினச்சி வருத்தப்பட்டு இருக்காங்க அது நம்மளை விட எல்லாத்துலேயுமே அதாவது அழகுலையோ அறிவுலையோ பணத்துலேயோ அந்தஸ்துலையோ திறமையிலையோ இதில் வந்து குறைவாக இருக்கவங்க கூட எப் அவங்க வந்து தன்னோடய செல்ஃபை வந்து எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அவங்க வந்து அந்த குறைகளையும் தளர்த்தி எப்படி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிறணுங்க நம்மளை வந்து அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது நம்மளோட வந்து எப்போவுமே நம்ம செல்ஃப் கம்பேரிசன் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் நம்ம வந்து போன வருஷம் எப்படி இருந்தோம் அதுக்கு முந்தின வருஷம் எப்படி இருந்தோம் இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத வந்து கம்பேர் பண்ணி உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்கள் புத்தவணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடித்தவர்களோட பிரிவு ஆமாங்க நமக்கு பிடிச்சவங்கள வந்து நம்ம விட்டு போனால் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக அது ஒரு பெரிய டிப்ரெஷனாக இருக்கும் நம்ம வந்து அவங்கள அளவுக்கு நேசித்தோமோ அதே அளவுக்கு அவங்களும் நம்மளை நேசிச்சிருந்தாங்கன்னா அவங்க இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தில் அவங்க இல்லாட்டியும் கண்டிப்பாக அவங்க வந்து நம்ம கூடையே நிழல் மாதிரி இருப்பாங்க அதனால் நம்ம அவங்கள நினச்சி வருத்தப்படக்கூடாதுங்க அவங்களோட நினைவுகளை மட்டும் சுகந்துட்டு நம்ம அந்த வாழ்க்கையை வந்து கடக்க பழகிக்கணும் சிக்ஸ்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன்லி டைம் அதாவது தனிமை தனிமை வந்து ஒருத்தருக்கு வரமாகவோ அல்லது சாபவமாகவோ இருக்கிறதுக்கு வந்து அவங்களோட மனநிலையை பொறுத்ததுங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படின்னா தனியமையில் வந்து உட்காந்து இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறது க்ரியேட் பண்ணுறது மேக் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து அந்த தனிமையை வந்து பயன்படுத்துவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனிமையில் வந்து நமக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் வந்து போயிடுவாங்க ஆனால் நம்ம தனிமை மாதிரி வந்து நமக்கு ஒரு நல்ல டீச்சர் வந்து யாரும் கிடையாதுங்க நம்ம தனிமையில் இருக்கிறப்ப நம்மளே நாமளே செல்ஃப் அனலைஸ் பண்ணி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அது வந்து நம்மளுக்கு ஒரு குட் டீச்சராக இருக்கும் அதனால் அந்த தனிமையை வந்து பயனுள்ள வகையில் பயன்படுத்தணும் நெக்ஸ்ட் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனம் புரியாத கவலை சில பேர் என்ன அப்படின்னா எதுக்கு கவலைப்படுறோனே தெரியாமல் கவலையாக உட்காந்துருப்பாங்க சோகமாக இருப்பாங்க ஆனால் அது எதுக்கு அவங்க கவலைப்படுறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது இது வந்து என்ன சொல்றதுன்னு இதை வந்து தெரில இது என்னன்னா நம்மளோட மனசு தாங்க காரணம் மனசு இருந்தால் மார்க்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க இடுக்கன் மறுக்கால் கூட நகுகன்னு சொல்கிறாங்க அதாவது என்னன்னா துன்பம் வரப்போ கூட நம்ம சிரிக்க பழகணும் அதை விட்டுட்டு துன்பமே இல்லாதப்ப கூட சோகமாக இருக்கக்கூடாது அந்த வெள்ளி நிலவு கூட ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தில் கஷ்டங்கள் வர்றப்போ அது என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு ஒரு நாள் ஆகுது ஆனால் திரும்ப வந்து அது காணாமல் போயிருது கிடையாது அது திரும்ப வந்து என்ன பண்ணுதுன்னா தன்னோட மனதை தேத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷத்தில் முழு நிலவாக ஜொலிக்குதுங்க அதை வந்து ஒரு பாடமாகவே நம்ம எடுத்துக்கலாம் நம்ம லைஃப்லையும் துன்பங்கள் வந்து வரதாங்க செய்யும் அந்த துன்பங்களையும் கடந்து வந்து நம்ம சிரிச்சுக்கிட்டே நம்ம ஜொலிக்கணும் அப்படின்றது தாங்க இந்த வீடியோவோட கருத்து இந்த வந்து சொல்கிறது ஈஸி செய்கிறது கஷ்டம் அப்படின்றீங்களா ஆமாங்க கஷ்டந்தான் ஆனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ